சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். ஜனவரி மாதம் வியாழக்கிழமை 14 தேதி சர்வரி ஆண்டு தை 1 நாள் பொங்கல் இன்றைக்கு விவசாயிகளினுடைய மிக பெரிய பிரம்மாண்டமான தினம் இன்று. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அனைவருக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிறது. திருவோணம் அன்றைக்கு தை பிறந்திருக்கிறது. மிக பெரிய விசேஷம். பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அனைவர் வீட்டிலும் பால் பொங்க என்னுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கையை தமிழ்நாட்டில் உள்ளவர்கள், இந்தியாவில் உள்ளவர்கள், உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்கள் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை. ராகுகாலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், புதன், சனி, குரு, சூரியன். விவசாய பெருமக்களின் தினம். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தமான முக்கிய மாற்றங்களால் அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான சூழல் ஏற்படும். நண்பர்களின் ஆதரவால் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். புதிய முதலீடுகளில் சற்று சிந்தித்து செயல்படவும். மேஷராசிக்காரர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு சிறு சிறு துன்பங்கள் இருந்தாலும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். மேஷராசி அன்பர்கள், திருச்செந்தூர் சென்று வர மிகப்பெரிய அபிரிவிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, அரசு அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகையால் ஆதரவான சூழல் உண்டாகும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். ரிஷபராசி மாணாக்கர்கள், மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை அடைவீர்கள். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். விவசாய பெருங்குடி மக்களுக்கு நெல் முதலான பயிர்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆதரவான நாள். மிதுன ராசி அன்பர்கள், மற்றவர்களை பற்றிய புரிதல் உணர்வு உண்டாகும். செய்யும் செயல்களில் பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் கனிவுடன் நடக்கவும். மனதில் தோன்றும் தெளிவற்ற எண்ணங்களால் செயல்களில் காலதாமதம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்கள், மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மிக சரியான நேரம் இது. சேலரி ஹைக்கெலாம் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். சிறு சிறு பரிகாரங்கள் மூலம் நீங்கள் திருமண பிராப்தத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும்.
கடகராசி அன்பர்களே, கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் குறையும். எதிர்ப்பாளின மக்களால் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் தனவரவுகள் மேம்படும். திருமண சம்பந்தமான சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் மிக அபிரிவிதமான படிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். வளர்ச்சி அதிகப்படியாக இருக்கும். படித்து முடித்தவுடன் உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும். என்ன சார் இப்போ கொரோனா பீரியடில் எப்படி சார் கிடைக்கும்? எங்கேயுமே ஜாப்லெஸ்ன்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு கிடைச்சிடும். ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷதிசை மேற்கு எண் 7. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் குறைகின்ற நாள். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். மனதில் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களால் சோர்வு உண்டாகும். கலைஞர்களுக்கு திறமைகளை மேம்படுத்துவதற்கான சூழல் அமையும். சிறு அலைச்சல்களுக்கு பின்பு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சிறு பிணக்குகள் வந்து சரியாகிடும். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 8. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். கன்னியாராசி அன்பர்களே, ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். நெருங்கிய உறவினர்களிடம் கவனத்துடன் பேசவும். கால்நடைகளால் லாபம் உண்டாகும். பயணங்களில் நிதானம் வேண்டும். ஆடை சேர்க்கை உண்டாகும். மனை சார்ந்த செயல்பாடுகளில் லாபம் ஏற்படும். உறவினர்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கன்னியாராசி அன்பர்கள் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கொஞ்சம் தாமதமாகும். ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நடந்துடும். அதன் பின்பு பார்த்தோமேயானால் கன்னியாராசி அன்பர்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாள் இன்றைக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 3. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கும். திருப்பதி பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். வாகன பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் திருப்தியான சூழல் உண்டாகும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் இழுபறியாகி அதன் பின்புதான் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு அந்த கம்பெனியிலிருந்து மாறுதல் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு கூட திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள் துலாம் ராசி அன்பர்கள் இன்றைக்கு அல்லது இந்த வாரத்தில் காலஹஸ்தி சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றமாக அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 2. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். பணி உயர்விற்கான முயற்சிகள் கைகூடும். எதிர்பார்த்த தன வரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும். உத்தியோகத்தில் உள்ள மறைமுக எதிர்ப்புகள் குறையும். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 4. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். விருச்சிகராசியினுடைய மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு 7.5 சனி முடிந்துவிட்டது. ஆகையால் திருமணம் மிக விரைவில் நடைபெறும். எதிர்பார்ப்புகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் விருச்சிகராசி பெண்கள் வந்து மிகவும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி. நான் செட்டில் ஆனாதான்
மேரேஜ் பண்ணிப்பேன், எனக்கு வரக்கூடியவர் 5 digit சேலரி இருக்கணும், இப்படிலாம் ரொம்ப நிறைய பெண்கள் கண்டிஷன்லாம் போடுறாங்க. இது மாதிரிலாம் கண்டிஷன்லாம் போட்டால் வேலைக்கு ஆகாது. நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் மனதுக்கு பிடித்துவிட்டால் திருமணம் செய்து கொள்ளுங்கள், நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வர்த்தகத்தில் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பயணங்களால் லாபம் உண்டாகும். தலைமை அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளிப்பீர்கள். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கின்றது. மிகப்பெரிய உன்னதமான செயல்களெல்லாம் தனுசு ராசிக்கு நடக்கப் போகின்றது. தை பிறந்தாச்சு, வழி பிறந்துவிடும். தனுசு ராசி அன்பர்களுக்கு கவலை வேண்டாம். அது தொழிலாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, அனைத்து தடைகளும் உடைந்து நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும். தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதால் சாதகமான செயல்கள் நடைபெறும். வெளியூர் பயணங்களில் சில இடையூறுகள் தோன்றி மறையும். அரசு பணிகளில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். புதிய இலக்கை நிர்ணயம் செய்வீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த தேவையில்லாமல் இந்த பிஸ்னஸ்லலாம் இறங்கக்கூடாது. இப்போது மகர ராசி என்பர்கள் இறங்கினா கொஞ்சம் நஷ்டம்தான். அதன் பின்பு பார்த்தோமே ஆனால் அரசியல்வாதிகளுக்கு கேட்டாந்தவால், யாரெல்லாம் மகர ராசியில் இருக்கீங்களோ சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்றது மிகப்பெரிய விஷயம். கொடுத்தாங்கன்னா வாயை மூடிட்டு வாங்கிக்குங்க, கொடுக்கலனா ட்ரை பண்ணுங்க, ஒரு 90% சான்ஸ் இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, பணியில் இருந்து வந்த இடர்பாடுகள் குறையும். நண்பர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். சுப செய்திகளால் மகிழ்ச்சியும் அலைச்சலும் ஏற்படும். கும்பராசி அன்பர்கள் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். சிறு சிறு தடைகள் ஏற்படும். கெட்ட சகவாசம்லாம் கொடுப்பார் சனி பகவான். அதெல்லாம் கொஞ்சம் விளக்கிக்கிட்டு நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தால் கும்பராசி அன்பர்கள் தப்பித்து விடுவீர்கள். சனிக்கு சொந்த வீடுன்றதுனால அவ்வளோவா கெடுக்க மாட்டார், பயம் வேண்டாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 1, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமைகள் மேலோங்கும். மீனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் புதிய நபர்களால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். உயர் பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். எண்ணிய பணிகளை முடிப்பதற்கு சிறு அலைச்சல்கள் உண்டாகும். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் கொஞ்சம் மந்தந்தான், ஆனால் நன்றாக படிப்பார்கள். விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும் மீனராசி என்பவர்களுக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்நேரம் திருமணம் முடிந்திருக்கும். இல்லை என்றால் பிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ளே திருமணம் முடிந்துவிடும். கவலை வேண்டாம். குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 2, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். வெற்றிகள் மீனராசி அன்பர்களை தேடி வரும். வாழ்க வளமுடன். வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.